ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், வெல்கம் டு ஐயா வீடியோ சமையல். இப்போ நம்ம போயிட்டு இருக்கிறத பார்த்திங்கன்னா அடையாறு பிரிட்ஜ் தான். ஸோ இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம போயிட்டுருக்கோம். ஸோ நாம் போய் எந்த பிளேஸ்க்கு போனோம்னு வந்து பார்த்திங்கன்னா தியோசோஃபிக்கல் சொசைட்டி வந்து போகணும்னு தான் பிளான் பண்ணியிருந்தோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அங்கே வந்து பார்த்திங்கன்னா விசிட்டர்ஸ் வந்து யாரும் அலோவ் பண்ணல. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா பெசன் நகர் பீச் போயிட்டு, ஸோ அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த புரோக்கன் பிரிட்ஜ், அதாவது சென்னையில் ரொம்ப ஹாண்டடான பிளேஸஸ் சர்ச் பண்ணிகிட்டு இருக்கும்போது புரோக்கன் பிரிட்ஜ் தான் கண்ணப்பட்டது. ஸோ அங்கே தான் நம்ம வந்து போயிட்டுருக்கோம். நாம் போன வந்து நேரம் வந்து பார்த்திங்கன்னா போலீஸ் அங்கே செக் போஸ்ட்டில் வந்து இல்லை, அந்த டைம் தான் பார்த்து போயிருந்தோம். ஸோ நீங்கள் யார் இந்த வீடியோ பார்த்துட்டு போகிறீங்கன்னா அங்கே வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க, பிகாஸ் போலீஸ் வந்து எந்நேரமும் ப்ரொடெக்ஷனில் தான் இருப்பாங்க. அன்ஃபார்ச்சுனேட் நாங்கள் போன நேரமும் என்னமோ தெரியல, அங்கே போலீஸ் வந்து அந்த இடத்த ஸ்பாட்டில் வந்து நாங்கள் போன டைமில் இல்லை, நாங்கள் போனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்தாங்க. ஸோ நாங்கள் மேலே ஏறிட்டோம். ஸோ கீழ் வழியாக தான் வந்து பார்த்திங்கன்னா பெசன் நகர் பீச் போயிட்டு அதுக்கப்புறம் போகலாம். ஸோ அந்த ரோடு வந்து பார்த்திங்கன்னாவே ரொம்ப ஹாண்டடாக இருந்தது, சைடில் ஃபுல்லாக மரம் எல்லாமே இருந்தது. எனக்கு வந்து இந்த ரேப்பிடாக போன அண்ணா தான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க, பிகாஸ் அவங்க வந்து ஒவ்வொரு இடமா போகும்போது இவங்க தான் ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் அண்ட் ஹெல்ப் எல்லாமே அந்த ரேப்பிடோட தான் பண்ணாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நான் ரொம்பவே தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் இந்த வீடியோ மூலயமா. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த பெசன் அவென்யூ அந்த ரோடு வந்து வந்துட்டோம். ஸோ ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டார்க்காக இருந்தது, அதாவது மார்னிங் டைமே இந்த மாதிரி இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நைட் டைம் வந்து சொல்லவே வேணாம். ஸோ அந்தளவுக்கு இருக்கும் போல் சைடில் இருக்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா தியோசபிக்கல் சொசைட்டி. ஆல்மோஸ்ட் வந்து புரோக்கன் பிரிட்ஜை வந்து தேடி போகும்போது அந்த பிளேஸை வந்து நாங்கள் ரீச் பண்ணிட்டோம். ஸோ அந்த இடத்துல எனக்கு தெரிஞ்ச இந்த மணல்லாம் எதுக்கு கொட்டியிருக்கான்னு தெரில, மேபி கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் எதுவும் போகுதா அப்படின்றது தெரியல. ஸோ இப்போ வாங்க புரோக்கன் பிரிட்ஜோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். ஸோ இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா இருந்தது, ஒரு சின்ன குடிசை மாதிரி போட்டிருக்காங்க, அதுக்கு பின்னாடி தெரியுது பார்த்தீங்களா, அதுதான் வந்து இந்த புரோக்கன் பிரிட்ஜ். ஸோ ரொம்ப ஒரு ஹாண்டடான பிளேஸை யாரும் விசிட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ரெஸ்ட்ரிக்டட் பண்ண சென்னையில் வந்து அது ஒரு ஏரியா. ஸோ ஆனால் அங்கே அட்மாஸ்பியர் வேறு லெவலாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். பாருங்கள், தண்ணியெல்லாம் அப்படியே அலையலையாக நல்லா நீட்டாக இருந்தது, நல்லாவும் இருந்தது. ஸோ இந்த தண்ணி வந்து பார்த்திங்கன்னா அந்த அடையார் அந்த ரிவர் வந்து ஃபுல்லாக வந்து இந்த பீச்சில் ஜாயிண்ட் அந்த டெல்டா பார்ட்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு பாட்டு தான். அந்த சைடு சைடில் ஃபுல்லாக பச்சை கலராக தான் இருக்குது. ஸோ நல்லா இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஸோ வாங்க இப்போ வந்து எப்படி ஏறி போய் புரோக்கன் பிரிட்ஜ் எப்படி இருக்குது, என்ன மாதிரி ஒரு நெகட்டிவ் வைபு வந்து அங்கே இருக்குன்றதை நம்ம போய் பார்ப்போம். அங்கே ஸ்டோன் பெஞ்ச்லாம் வந்து வச்சுருந்தாங்க, மேபி போலீஸ் வந்து உட்காரதுக்காக அதுக்காக போட்டதாக தான் இருக்கும், பிகாஸ் விசிட்டர்ஸ்லாம் யாரும் இவ்வளோ தூரம் அலோவ் பண்ண மாட்டாங்க. பெரிய போர்டே வந்து வச்சுருக்காங்க பாருங்கள். ஸோ இந்த மாதிரி தான் இருந்தது, ஏறலாம் முடியாது. நான் சைடில் வந்து ஒரு டயர் இருந்தது, டயரை கீழே எடுத்து போட்டு அந்த டயர் மேலே ஏறி ஒரு ஸ்டெப்பு வச்சு அதுக்கு மேலே நான் புரோக்கன் பிரிட்ஜ் பண்ணிட்டேன். ஸோ ரொம்ப வந்து சின்ன பிரிட்ஜ் தான், ஒரு சைக்கிள் ஒரு டூ வீலர் வந்து போகலாம். டூ வீலர்லேயே இந்த போகும்போது இந்த காற்று தடு மாதிரி விழுகிறதுக்கான சான்சஸ் கூட இருக்குது, ஏன்னா அவ்வளோ சின்னதாக தான் இருந்தது. முன்னாடி விசிட்டர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளேஸில் அலோவ் பண்ணி தான் இருந்திருக்காங்க, இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அலோவ் பண்ணுறது ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ரொம்ப டேஞ்சரஸான இடம், சூசைட்லாம் நிறையா பண்ணிக்கிறாங்க அந்த மாதிரி சொல்லிட்டு. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஏறும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் தெரில, அங்கே பாருங்கள் ஆடு மாடெலாம் தான் எல்லாம் தான் இருக்குது, ரொம்ப வந்து நெகட்டிவிட்டி அப்படிலாம் சொல்ல முடியாது. ஸ்டார்டிங் ஏறும்போது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் எதுவுமே தெரியல, ஆனால் போக போக வந்து பார்த்திங்கன்னா அந்த காற்றுக்கும் அந்த தண்ணி நீரோட கீழே தண்ணி இருக்குது, அதுக்கு மேலே காத்திருக்கும் போது நம்ம கொஞ்சம் ஹைட்டில் இருக்கோம் இல்லையா, அதனால வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில டைப் ஆஃப் சவுண்டு வந்து காதுக்குள்ளே கேட்க ஆரம்பிச்சு, காதில் இறையுதுன்னு சொல்லுவாங்க இல்லையா இறைச்சல், அந்த மாதிரி சைடில் காதுகிட்ட வந்து யாராச்சும் ஹம்மிங் பண்ணுற மாதிரி இல்லை பேசுகிற மாதிரி அந்த மாதிரி வந்து சவுண்டு கொஞ்சம் கேட்டேன்னு சொல்லலாம், அந்த மாதிரி ஒரு டிஃப்ரென்ஸ் தான் வந்து நான் ஃபீல் பண்ணேன். வேறு எதுவும் வந்து யாரோ காதில் வந்து கத்துற மாதிரி பின்னாடி வந்து தள்ளி விடுற மாதிரி அந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் ஃபீல் வைப்லாம் எதுவுமே இல்லை, ஜஸ்ட்டு வந்து கேஷுவலாக தான் இருந்தது. ஸோ ஆனால் அந்த இந்த ஸ்பாட்லேருந்து வந்து எல்லாத்தையும் எடுத்து பார்க்கும் போகும்போது அந்த பில்டிங்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்தது. சிஎம் வந்து இங்கே தான் வாக்கிங் வருவார் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க, ஸோ அதனால் யாரையும் மோஸ்ட்லி அலோவ் பண்ணுறது இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் நடந்து போக போக வந்து ஒன்றும் தெரியல, ஆனால் ரொம்ப தூரம் வந்து நம்ம போக முடியாது, கொஞ்சம் நெகட்டிவ் அந்த பயம் இருக்குது, அந்த ஃபீல் வந்து அந்த மாதிரி தான் இருக்குங்க சார். ஏன்னா பிரிட்ஜு வந்து கொஞ்சம் டேமேஜான சுச்சுவேஷன் இருக்குது, அந்த காற்று அப்புறம் டிஃப்ரெண்ட்டான சவுண்டு எல்லாம் கேட்கும்போது கொஞ்சம் ஒரு ஷிவரிங்காக அந்த பயம் இருக்க மாதிரி இருக்குது. பட் ஆனால் ரொம்பலாம் ஒன்றும் பயப்பட தேவையில்லை, நான் கொஞ்சம் தூரம் போயிட்டு தான் திருப்பி ரிட்டர்ன் வந்துட்டேன். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து கொஞ்சம் கலர் அந்த மாதிரி தான் இருக்கும், ஏன்னா வந்து அந்த ரிவரோட வாட்டரும் சீ வந்து மிக்ஸ் பண்ணுற இடனால ஒவ்வொரு ஏரியாவும் ஒவ்வொரு கலரில் இருக்க மாதிரி இருக்குது. ஸோ கொஞ்சம் நேரம் நான் நின்றுருந்தேன், நின்றுட்டு நான் ரொம்ப தூரம் வர மாதிரி தெரிஞ்சு,
ஸோ அதனால நான் கீழே இறங்கி போயிட்டேன். போலீஸ் எந்த டைமில் வேணாலும் வரலாம். அவங்க எனக்கு தெரிஞ்ச லஞ்சில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக போயிருக்கணும். இந்த வீடியோ பார்த்துட்டு யாரும் வந்து இந்த பிரிட்ஜுக்கு போகணும்னு நினைக்க வேணாம். எனக்கு சான்ஸ் கிடச்சிது, ஸோ அதனால் நான் விசிட் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ அதனால் போயிட்டு வந்தேன். ஸோ இறங்கிறது வந்து ரொம்ப கஷ்டம் பாருங்கள், என்னால் இறங்க முடியல. இப்போ இந்த டயரை வந்து கீழே தூக்கி போட்டு அதுக்கு மேலே காலை வச்சு அப்புறம் தான் இறங்க முடியும். மேபி இந்த டயரை இப்போ எடுத்திருப்பாங்க, எனக்கு தெரிஞ்சு எல்லாமே போகிறதுக்கே வந்து வழி இல்லாத மாதிரி பண்ணியிருப்பாங்க. அந்த டயர் கீழே வச்சு இறங்கக்குள்ள டயர் வந்து பார்த்திங்கன்னா கீழே விழுந்துருச்சு. ஸோ அங்கேருந்து பெரிய ஜம்ப் பண்ணி தான் நம்ம இறங்கணும், எந்த அடியும் இல்லாமல் ஜம்ப் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த சைடில் வந்து இந்த க்ரீனாக இருக்கும் இல்லைங்களா, செடியெலாம் க்ரீப்பர்ஸ்லாம் வந்து அந்த ஸ்பாட் நல்லா இருந்துச்சு. ஸோ வாங்க அங்கே போய் பார்ப்போம். இதில் வந்து தண்ணி இனமெல்லாம் போகிற மாதிரி பைப் கனெக்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க, அது என்னென்னு தெரியல. பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடக்குதா இல்லைன்னு தெரியல, மணலாக குமிச்சு வச்சுருக்காங்க. உங்களுக்கு இந்த வீடியோ வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். பட் கொஞ்சம் நெகட்டிவ் ஃபீலாக தான் இருக்க மாதிரி நான் வந்து ஃபீல் பண்ணியிருந்தேன் அந்த இடத்துக்கு போகும்போது. பிகாஸ் நிறைய பேர் வந்து இந்த பிரிட்டிஷ் காலத்தில் அந்த மாதிரி டைம்லலாம் வந்து பார்த்திங்கன்னா சூசைட் பண்ணியிருக்காங்க, நிறையா மர்டர்ஸ்லாம் நடந்திருக்கு, அதே மாதிரி ட்ரக் டீலிங்லாம் அந்த காலத்தில் நடந்திருக்கு. இந்த பிளேஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா பண்ணுவாங்க அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஸோ நைட் டைமில் வந்து யாரும் வந்து போயிடறாங்கன்னு தான் நான் வந்து அட்வைஸ் பண்ணுவேன். ஏன்னா மார்னிங் டைம் வந்து ஓகே, போலீஸ் இருப்பாங்க, எல்லாரும் போவாங்க செய்வாங்க, வாக்கிங் போகலாம் அந்த சைடு, இந்த மாதிரி பச்சையாக இருக்குது பார்த்திங்களா அந்த சைடெலாம் வாக்கிங் போகலாம். அந்த தூரத்துலலாம் போனால் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. ஆனால் நைட் டைம் வந்து யாரும் ட்ரை பண்ண வேணாம். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். கொஞ்சம் இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். நிறைய பேர் ப்ரோக்கன் பிரிட்ஜ்னா எப்படி இருக்குது எப்படி இருக்குன்னு கேட்டிருப்பாங்க. ஸோ அவங்களுக்காக இந்த வீடியோ பதிவு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். சைட்லேருந்து நாங்கள் அப்புறம் கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். கிளம்பும் போது வந்து பார்த்திங்கன்னா சைடில் கொஞ்சம் இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் இருக்காங்க. இது வந்து கொஞ்சம் எண்டு இந்த மீனவர்கள்லாம் இருப்பாங்க இல்லைங்களா, அந்த எண்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை வந்து இந்த மாதிரி பதிவெல்லாம் போகிறதுக்காக சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களுக்கு எப்படி இந்த வீடியோவை வந்து பார்க்கும்போது எப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு எப்படி ஃபீல் பண்ணீங்கன்றது. ரொம்ப தேங்க்யூ, பாய்.